ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழியம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு பொள்ளாச்சி யூனியன் நகருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. 3 சென்ட் தெற்கு பார்த்த லேண்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட் தெற்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சிம்பிளான எலிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் 10 அடி பெரிய கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ஒர்க்கு கூட பெயிண்டிங் ஒர்க்கும் மேட்ச் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. வீட்டோட கேட் ஒர்க்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 16x11 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய போர்டிகோவாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் பாருங்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷனும் சரி, டைல்ஸ் ஒர்க்கும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. போர் பார்த்தீங்கன்னா 265 அடிக்கு போர் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்ப் 8500 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவுக்கு தேக்கு கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஹால்குள்ள டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. வீடு ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே உட்டில் தான் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க் பாருங்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் டிவி யூனிட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகிற இடத்துல நிலவு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷோகேஸ் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. டைனிங் பார்த்தீங்கன்னா 10x8 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸும் 10x8 அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் ஃபுல்லாக டைல்ஸ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ளே ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து பின்னாடி போகிறதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூம் டோர் எல்லாமே நல்ல குவாலிட்டியான டோரை செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. விண்டோ எல்லாமே உட்டில் தாங்க கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6 அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரி வேறு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே. நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். ரெண்டு பெட்ரூமுக்கும் ஒரே டிசைன் டோர் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6 அளவில் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஒயர் குந்தன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளம்பிங் ஐட்டம் காவேரி பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஐட்டம்ஸ் பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே ஜிஎம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க.
மாடிக்கு போகிற ஸ்டேர்கேஸுக்கு கேர்வ் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சி யூனியன் நகர் ஏரியாவில் 2BHK வீடு வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.